அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னா, முகப்பேர்ல இருக்கக்கூடிய மங்களேரி பார்க்ல இருக்கோம். எதுக்காக இங்க வந்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய கரளக்கட்டைக்கு உகந்த மரங்கள் எது எதுன்னு சொல்லி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக தான் இன்னைக்கு நான் வந்திருக்கேன். முதல்ல நம்ம பார்க்கக்கூடிய மரம் பார்த்தீங்கன்னா வேம்பு. வேம்பு எல்லாருமே பார்த்துருப்பீங்க, எல்லாத்து வீட்லேயும் இருக்கும். இந்த வேப்ப மரம் அப்படிங்கூட மரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கசப்பு தன்மை அதிகமான மரம். முக்கியமாக வந்துட்டு ஆயில் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய மரங்கள் எல்லாத்துலேயுமே நம்ம வந்துட்டு கரளக்கட்டை செய்யலாம். ஏன்னா அந்த மரத்தில் இருக்கக்கூடிய நற்குணங்கள் எல்லாமே நம்ம உடம்புக்கு போகணும்னா அந்த ஆயில் வந்து நம்ம கையில் பட்டுப்பட்டு நம்ம உடம்புக்குள்ளே போயிட்டே இருக்கணும். ஸோ இந்த மரம் பார்த்தீங்கன்னா வேம்பு, இதில் நம்ம கரளை செய்யலாம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ரெட்டை கரளை செய்யலாம், கை கரளை செய்யலாம், குஸ்தி கரளை செய்யலாம், எல்லாமே செய்யலாம். இது ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு மரம். ஸோ அடுத்த மரம் பார்ப்போம். அடுத்த மரம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு பூவரசன் மரம். ஓகேங்களா, எல்லாருமே வந்துட்டு சின்ன வயசில் பிபி செஞ்சு நம்ம விளாண்டுருப்போம், அதுதான் வந்துட்டு பூவரசன் மரம். இந்த பூவரசன் மரம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பூவரசன் மரமும் அதிகமான நற்குணங்கள் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன வயசில் விளாண்டுருப்போம், இந்த இலையை வச்சுட்டு யூஸ் பண்ணி விளாண்டுருப்போம், மஞ்சள் கலரில் பூ பூக்கும். இந்த மரமும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்மளுடைய கரளக்கட்டை செய்கிறதுக்கு உகந்த ஒரு மரம் தான். அடுத்த மரம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்மளுடைய எந்த மரத்தில் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன், பண்ணக்கூடாத மரம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த மாதிரி பாதாம் இருக்கு இல்லைங்களா, நாட்டு பாதாம் இல்லை ஹைப்ரிட் பாதாம் மரம் இருக்கு இல்லையா, வாதானின்னு நம்ம ஊரில் சொல்லுவாங்க, நாட்டு வாதானின்னு சொல்லுவாங்க. இந்த மரத்தில் வந்துட்டு நம்ம மேக்ஸிமம் கரளை வந்துட்டு செய்ய முடியாது. ஏன்னா அதை வந்துட்டு வெட்டி போட்டுட்டோன்னா ரொம்ப காஞ்சு தக்கையாயிரும். இதை வந்துட்டு அதே மாதிரி ஸ்ட்ரென்த் இருக்காது அந்த மரத்தில். ஸோ இந்த மரம் பார்த்தீங்கன்னா செய்யறதுக்கு யூஸ்ஃபுல்லாத மரம். ஸோ இந்த மரம் நம்ம செய்ய வேணாம். அடுத்த மரம் செய்யக்கூடிய மரம்ல இன்னொரு மரம் பார்த்தீங்கன்னா, இதுவும் எண்ணெய் தரக்கூடிய மரம். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா புங்க மரம்னு சொல்லுவாங்க. இந்த புங்க மரம் வந்துட்டு ரொம்பவுமே ஹெல்த் பெனிஃபிட் உள்ள மரம். இந்த மரத்தோட எண்ணெயை கூட பயன்படுத்துவாங்க, நரம்புகளுக்கு வலுப்படுத்தக்கூடிய ஒரு மரம் புங்கை மரம். ஸோ இந்த மரம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த நம்முடைய மரத்தை வெட்டி, ஆனால் எந்த ஒரு மரத்தையுமே வந்துட்டு நம்ம காய்ந்ததுக்கு அப்புறம் தான் வெட்டணுமே ஒழிய, அது இறந்ததுக்கு அப்புறம் வெட்டணுமே ஒழிய, எதையுமே வந்துட்டு உயிரோடு இருக்கும்போது கட் பண்ணி கரளக்கட்டை செய்கிறதோ எந்த ஒரு இதுவே செய்கிறதோ பண்ணக்கூடாது. ஓகேங்களா, அந்த மரம் இறந்ததுக்கு அப்புறமா காய்ந்ததுக்கு அப்புறமா அதை எடுத்து நம்ம வந்துட்டு கரளக்கட்டையோ இல்லை சின்ன சின்ன உபயோகப்பொருள் படக்கூடிய பொருட்களோ செஞ்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம அடுத்த மரம் பார்ப்போம். அடுத்த மரம் பார்த்தீங்கன்னா இந்த மரத்துலேயும் வந்துட்டு மேக்ஸிமம் இதில் செய்ய முடியாது. சில பேர் செஞ்சு வச்சுருக்காங்க, பட் எனக்கு இதில் ஒரு ஐடியா கிடையாது. அரச மரம். ஓகேங்களா, அரச மரம் ஆலமரம் இது ரெண்டுலேயுமே வந்துட்டு நம்ம கரளக்கட்டை, ஏன்னா இது நம்முடைய பாரம்பரிய மரம். இது இதில் நம்ம கரளக்கட்டை செய்கிறது எனக்கு தெரிஞ்சு அது பிடிக்காத ஒரு விஷயம். நான் இதை வந்து நான் யூஸ் பண்ணுறதே கிடையாது. ஆலமரம் அரச மரத்தில் வந்துட்டு கரளக்கட்டை செஞ்சு நான் பயன்படுத்துறதில்ல, மற்ற நிறைய மரங்களை பயன்படுத்துகிறோம். ஸோ இந்த மரம் வந்துட்டு நம்மளுடைய பாரம்பரிய மரம்ங்கிறதால இதை பற்றி நான் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம். ஸோ அடுத்த மரம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கொடுக்காப்புளி, அதாவது கோணப்புளியாங்கன்னு சொல்லிட்டு நம்மளுடைய கொங்கு மண்டலில் சொல்லுவாங்க. அது வந்துட்டு கொடுக்காப்புளி அப்படின்னு நம்ம இந்த ஒரு சார் கொருக்கலிக்கா அப்படின்னு சொல்லி சில மாவட்டங்களை சொல்லுவாங்க. அந்த மரம், இந்த மரம் முள் வகை சேர்ந்த மரம். இந்த மரம் பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு உகந்த மரம். என்னுடைய காய்கள் கொடுக்காப்புளி நம்ம சாப்பிட்ருப்போம். இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல், தோர்ப்பு தன்மை அதிகமாக இருக்குது, அதே மாதிரி உப்புத்தன்மையும் அதிகமாக இருக்குது இந்த மரத்தில். ஸோ இந்த மரத்தை பயன்படுத்தும் போது நம்மளுக்கு வந்துட்டு இதனுடைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த மரத்துலேயே நம்ம கரளை செஞ்சு நம்ம பயன்படுத்தலாம். அடுத்த கரளை செய்யக்கூடிய மரம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்மளுடைய நாவல் மரம். இப்போ நாவல் கண்ணு, இது பார்த்தீங்கன்னா வந்துட்டு பெரிய சைஸ் நாவல். இதை வந்து நம்ம வளரும் போது நல்லா நாவல் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய நாவல் மரம் உங்களுக்கே தெரியும், பெரிய அடர்த்தியான சைஸில் வளரக்கூடிய பெரிய ஒரு மரம். இந்த மரத்துலேயுமே வந்து நாவலில் கருநாவல், வெண்ணாவல், சிறுநாவல், பெருநாவல் நிறையா இருக்குது. அதில் மடம் திடகாத்திரமாக மினிமம் பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு 2 அடிக்கு மேலே வளர்ந்த மரத்தில் அகலம் பார்த்தா 2 அடி இருக்கணும். அதனுடைய நடுப்பகுதியை எடுத்து நம்ம பயன்படுத்தும் போதும் அதனுடைய எண்ணெய்த்தன்மை நம்ம உடம்புகளை கிடைக்கும். ஸோ இது எல்லாமே ரொம்ப பெனிஃபிட்டான மரம். இதை தாண்டி வேறு மரங்கள் எனக்கு தெரியும் பொழுது உங்களுக்கு நான் சொல்கிறேன். மற்ற மரங்கள் எல்லாமே வந்துட்டு அடுத்தடுத்த வீடியோஸ் நான் உங்களுக்கு போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இன்றைக்கி நம்ம முகப்பெயர் இந்த பார்க்கில் பார்த்த நிறைய மரங்கள் பார்த்துருக்கோம். இங்கே கூட பார்த்தீங்கன்னா புயலுக்கு விழுந்த நிறைய மரங்கள் இருக்குது. எப்போவுமே வந்துட்டு மரங்களை பயன்படுத்தும் போது உயிரோடு இருக்கக்கூடிய மரங்கள் எந்த மரத்தையுமே வந்துட்டு வெட்டாதீங்க, தயவு செஞ்சு மரங்களை வெட்டாதீங்க. இறந்த மரங்கள் அப்படி இல்லைன்னா காஞ்சி போன மரங்கள், பட்டு போன மரங்கள் சொல்கிறாங்க இல்லைனா, அந்த மரத்தை பயன்படுத்தி அதில் வந்துட்டு கரளக்கட்டை பயன்படுத்துங்க. இதனால் வரைக்கும் நான் ஒரு 1000 கரளைக்கு மேலே பண்ணியிருப்பேன். எந்த மரமுமே வந்து நாங்கள் உயிரோடு இருக்க மரங்களை வெட்டி நாங்கள் அதில் செய்ய கிடையாது. எப்பயுமே காய்ந்த மரங்களை பயன்படுத்துங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஒரு வேளை புயலை சாஞ்சிருச்சு அப்படின்னா அந்த மரங்களை காயை விட்டு அப்புறமா வெட்டுங்க. ஏன்னா சில மரங்கள் உயிர் துடிக்கும். ஸோ அந்த வந்துட்டு உயிர் துளிச்சு திருப்பியும் தானாகவே முளைஞ்சு வரும், அந்த மரங்களையும் வெட்டாதீங்க. ஸோ இன்றைக்கு நம்ம வீடியோ எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன்.
இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் இதே மாதிரி மரங்களை பற்றி, நம்மளுடைய தமிழர் பாரம்பரியத்தை பற்றி, பாரம்பரிய கலைகளை பற்றி, நம்மளுடைய மருத்துவ குணங்கள் உள்ள மரங்களை பற்றி பார்க்கறதுக்கு எங்களுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி இன்ஸ்டாகிராம் பேஜை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி.